ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ, அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ட்ராவல் வித் ஈஜின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார். அவர் தான் 6 மந்த்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டா வந்து மானிட்டைசேஷன் வந்து கட் பண்ணிடுவாங்களாம். கரெக்டாக நான் வேறு வீடியோ போட்டு 5 மந்த்ஸ் ப்ளஸ் ஆகுது, ஒரு 1 ஆர் 2 டேஸு. ஸோ அதனால தான் நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் சீரியஸ் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாகவோ இல்லை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து வாங்க வைக்கணும், இல்லை ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப நல்ல கம்மி ப்ரைஸில் தராங்க, நல்ல கான்ஃபிகரேஷனில் தராங்க, அந்த மாதிரியான ஃபோன்ஸே வந்து வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா ரீசன்ஸ்னால் வந்து சிப் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லெவலில் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு மெயினாக வந்து அடி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் தான். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ராசஸர் அவங்க ரிலீஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 சீரீஸில் கிட்டத்தட்ட 865 ப்ளஸ் தான். அவங்க என்ன பண்ணாங்க, 865 ப்ளஸ்ஸையே வந்து ரீனேம் பண்ணி 817 கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் லான்ச் பண்ண 888, 888 ப்ளஸ்ஸு, 8 Gen 1, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஹீட்டிங் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறைய வந்து இருக்குன்னு சொல்லணும். அதனால ஸ்னாப் ட்ராகன் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா 778G, ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த மீன் டைம் மீடியா டெக் வந்து நல்ல நல்ல ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோன்ஸை வாங்கலாமா இல்லை லாஸ்ட் இயர் ஃபோன்ஸை வாங்கலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, இப்போ ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, இதை விட பெட்டர் ப்ராசஸரும் இருக்குது அப்படின்றதான் என்னுடைய ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த வகையில் தான் வந்து இன்னைக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் M53 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனையும் அவங்களுடைய லாஸ்ட் இயர் M52 ஃபோனையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமான ஒரு கிறிஸ்டாக்ஸியல் கம்பேரிசன் தான். ஃபஸ்ட்டு வந்து காமன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், பட் ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரெண்டுமே வந்து அந்த சாம்சங் பேனல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சைஸ் எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது வந்து சேம் பேனல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ சாம்சங் ஃபோன்ஸ்லேயே வந்து பெஸ்ட் அவங்களோட டிஸ்பிளே தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அந்த 120 Hz எம் சீரீஸ்லேயுமே வந்து அவங்க லாஸ்ட் இயரே கொண்டு வந்தது வந்து வந்து எம் சீரீஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. நீங்கள் படம் பார்க்குறதா இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஃப்ரண்ட் கேமரா வந்து ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 32 MP தான், ரெண்டுலேயுமே வந்து ஒரு நல்ல சோனி சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் M53 வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபோட்டோஸ் அண்ட் இது இருக்குது, பட் மோரோவர் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அது ரெண்டுலேயுமே வந்து சைட் மவுண்டட் தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஒரு ஹைப்ரிட் சொல்யூஷன் தான். ரெண்டுலேயுமே வந்து USB-C இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளூடூத்து, ஸோ அது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 5000 mAh பேட்டரி தான். முன்னாடி எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 7000, 6000 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து போன வருஷத்துலேருந்து 5000 அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல பவர் கன்சம்ஷன்லாம் நல்லா இருக்கிறதுனால வந்து நல்ல பேட்டரி லைஃபே கிடைக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் அந்த 5000 mAh வந்து நல்ல ஒரு டீசெண்டான பேட்டரி சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 25 W சார்ஜிங் ஸ்பீட் வந்து ரெண்டுலேயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சார்ஜர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம டிஃப்ரென்சஸில் பார்க்கலாம். போன M52லேருந்து பார்த்தீங்கனாலே அவங்க ஆடியோ ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது ஒரு பயங்கரமான ஒரு லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட M31S, ஸோ இதில் வந்து எனக்கு அந்த ஆடியோ ஜாக் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த M53லேயுமே வந்து அது இல்லை, ஸோ அது வந்து ரெண்டுலேயுமே வந்து ஒரு காமன் ஃபேக்டர். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் UI தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து கஸ்டம் ஸ்கின், சாம்சங்கோட அவங்களோட ஓன் ப்ரொப்ரேட்டரி ஸ்கின். M31S, M51 அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 Core அப்படின்னு சொல்லிட்டு எம் சீரீஸ்க்குன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ யூனிஃபார்மாக எல்லாத்துலேயுமே வந்து 1 UI கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுடைய நாக் செக்யூரிட்டி, ஆல்ட்ஸி, அது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுலேயுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரெண்டு ஃபோனுக்குமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் வச்சு பார்க்கலாம். டிஃப்ரென்சஸ் வந்து மெயினாக வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணது அதுக்கப்புறம் ரிடக்ஷன் அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா M52 வந்து உங்களுக்கு 25,000 நார்மல் டேஸில் இருக்குது. இப்போ சேல்லாம் நடந்துட்டுருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கம்மியாக உங்களுக்கு 24 கிடைக்குது. அது தவிர கார்டு ஆஃபர்ஸுமே வந்து இருக்குது. அதுவே வந்து M53 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது 26.5 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இமீடியட்டாக வந்து ஒரு HDFC கார்டு வச்சு வாங்குனீங்க அப்படின்னா வந்து 2500 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது.
ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 தான். ப்ரைசிங் வந்து டிஸ்கவுண்ட் வச்சு பார்க்கும்போது சேம் தான், பட் டிஸ்கவுண்ட் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு நார்மல் ப்ரைசிங்கில் பார்க்கும்போது வந்து ஒரு 1500 வந்து M53 வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸ்லி ப்ராசஸரில் தான். 6 nanometer பேஸ் பண்ண ஸ்னாப் ட்ராகன் 770G 5G சப்போர்ட்டோடு இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லணும் ஸ்னாப் ட்ராகன் வந்து லாஸ்ட் இயர் வந்ததில். அது வந்து உங்களுக்கு A52S கொடுத்துருந்தாங்க, M52 கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் ஈவன் டில் நவ் கூட அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுவே இந்த பக்கம் M53 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 900 சீரீஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனில் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிப் ஷார்ட்டேஜ்னால வந்து ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இல்லை, அதனால அவங்க மீடியா டெக்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்னாப் ட்ராகன் 778G வந்து டெஃபினட்டாக 900 வந்து ஒரு பெட்டர் ப்ராசர் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் புது ஃபோனில் வந்து பழைய ஃபோன்லேருந்து ஒரு டவுன்கிரேட் அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ்னா ரியல் கேமராவில் சொல்லலாம். ரியல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஈவன் இப்போ புது பழைய M52 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 generation ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. M31S, M51, 52 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 64 megapixel சோனியோட ப்ரைமரி சென்சர், ஒரு 12 megapixel வைடு, ஒரு 5 megapixelோட மேக்ரோ செட்டப். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரியல் கேமரா செட்டப் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் அதுவே இந்த தடவை M53 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 64 megapixelக்கு பதில் அவங்களுடைய ஓன் 108 megapixel சென்சர் கொடுத்துருக்காங்க. 12 megapixel வைடுக்கு பதில் இந்த தடவை 8 megapixel தான் கொடுத்துருக்காங்க. அது தவிர ரெண்டு ஒரு வேஸ்டான ஒரு 2 megapixel கேமராஸ் கொடுத்துருக்காங்க, 2 megapixel டெப்த் அண்ட் 2 megapixel மேக்ரோ. ஸோ அது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு தெரியல. பர்சனலி வந்து ஒரு ப்ரைமரி சென்சர் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 108 megapixel சாம்சங்கோட அவங்களுடைய ஓன் சென்சரை ப்ளஸ் அவங்களுடைய ஓன் அல்காரிதம் போது அண்ட் புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறனால ஃபோட்டோஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா அஸ் அ பேக்கேஜாக ஒரு யூஸ்ஃபுல்னஸோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா M52 தான். என்னுடைய ஒரு பர்சனல் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா M52 தான் இருக்கும். போன வருஷம் லான்ச் பண்ணும்போது M52 வந்து ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க, 1UAயோட ப்ளஸ் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 12 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். அதுவே வந்து இந்த தடவை M53 வந்து லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது 2 years ஆஃப் OS அப்டேட்ஸ் அண்ட் 4 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது M52 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அது இல்லாமல் ஒரு 13 அப்படின்ற ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டும்தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது தவிர வருதா அப்படின்றது சாம்சங் கையில் தான் இருக்குது. பட் அதுவே வந்து M53 பொறுத்த வரைக்கும் 13 and 14 ரெண்டுமே வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இதனால நீங்க மிஸ் பண்றது ஒரு 1 year எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தான். பட் ஆனால் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ரெண்டுக்குமே வந்து லாங் ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். ஸோ அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தேவைப்படுதா அப்படின்றத பொறுத்து இருக்கு. பட் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா எஸ் M53 வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்தாலுமே நமக்கு ஒரு 2 years வந்து நல்லா சாலிடாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து M52 வந்து ஸ்டில் என்னோட பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ ஃபைனலி சார்ஜர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா M31S, M51 வந்து 25 watt சார்ஜர் வித் PD USB-C டு USB-C கேபிள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து போன வருஷம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிவிட்டு 15 watt சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் 25 watt வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த தடவை M53 வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஈக்குவல் டு இப்போ ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து சார்ஜரே சுத்தமாக கிடையாது, ஆனால் 25 watt சப்போர்ட் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சார்ஜர் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதுவே M52 15 watt சார்ஜராவது அட்லீஸ்ட் இருக்கு. ஸோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த விதத்திலையும் M52 வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே நம்ம காமன் திங்ஸ் பார்த்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற ஃபோன்ஸ் வந்து நீங்கள் போன ஜென்ரேஷனோட பெட்டர் ஃபோன்ஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நம்ம சொன்ன மாதிரி இந்த பிராண்டு மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்லேயுமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சாய்ஸ் இது ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து M52 தான் வந்து ஸ்டில் வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 23 நீங்கள் வாங்கலாம் அண்ட் பெட்டர் ப்ராசஸர் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரியுது. பெட்டர் எப்பயுமே வந்து ஸ்னாப் ட்ராகன் இருக்கிறது வந்து ஒரு கேமிங் ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், ஒரு GCAM சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஃபோன்ஸில் நீங்கள் எதை வாங்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுனால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.